ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதன் பேஸில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவஸ்ட்ரா ஆன்டிவைரஸ் மூலமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3016 க்ரோஸ் இமெயில் ஐடினுடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா 3D இருக்கிறதாகவும், அது வந்து பார்த்திங்கன்னா டாட் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேபி உங்கள் இமெயில் உடைய பாஸ்வேர்டு கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். ஓகேங்களா, அது எப்படி செக் பண்ணுறது, ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருந்துட்டுருக்குன்னு. ஓகேங்களா, ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல்னாவே உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இமெயில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனாலும் உங்களுடைய இமெயில் வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் உங்கள் இமெயிலுடைய பாஸ்வேர்டும் வந்து பார்த்திங்கன்னா செக்யூராக வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக இருந்துட்டு வருது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்கலாம், ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ avasta.com ஹேக் செக்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட வந்துடும். ஸோ இந்த நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 3016 க்ரோஸ் இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாஸ்வேர்டு வந்துட்டு 3D இருக்கிறதா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் செக் பண்ணலாம், அதில் உங்கள் இமெயில் ஐடி இருக்குதா, அதை எப்படி செக் பண்ணுறதுனா, ஸோ உங்கள் இமெயில் ஐடி என்ன பண்ணணும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா என்டர் யுவர் இமெயில் ஐடி, அங்கே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு செக் நவுன்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அங்கே செக் நவுன்னு கொடுத்தவொடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஓகேங்களா, யுவர் பாஸ்வேர்ட் ஹாவ் லீக்டு. ஸோ என்னோடய இமெயில் ஐடி போட்டவுடனே வந்து பார்த்தீங்கன்னா சேம் எனக்கும் இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்தாச்சு. ஸோ 6 பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த லீக் ஆகிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாத உங்களுடைய மெயில், ஸோ நீங்கள் செக் நவுன் கொடுத்தோன்னே உங்களுக்கு மெயிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் அவஸ்டா சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் அங்கே உங்கள் இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அவஸ்டாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஒரு சேம் மெயில் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஜஸ்ட் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, ஸோ எப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு லீக் ஆகிருக்கு, எந்தெந்த டைமில் லீக் ஆகிருக்கு, எந்தெந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டாட் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். ஓகேங்களா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்தாச்சு, அதனுடைய ரெண்டு இது ஒன்று தான் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2019 ஒன்று லீக் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2018 வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்கு. ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பாஸ்வேர்டு வந்து லீக் ஆகிருக்கு. சேம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டேனே வந்தீங்கன்னா சப்சே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ டீட்டெயில்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அவஸ்டாவுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இமெயில் பாஸ்வேர்டு எப்பப்போ லீக் ஆகிருக்குனுடைய டோட்டல் சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி சேம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ லீக் ஆச்சு அதனோட டீட்டெயில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணால், நான் ஏறு மாதிரி காட்டிருக்கேன், அங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் இந்த பாஸ்வேர்டு இப்போ வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயிலில் போயிட்டு உங்கள் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேலாவது யாரும் உங்களுடைய இமெயில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணாத இருப்பாங்க. அது மட்டும் இல்லாத உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள், ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா மீன்ஸ் கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். என்னென்னா எப்படி சார் இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பாஸ்வேர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது, எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி ஹேக் பண்ணுறாங்க. மெயின் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சிலோ இல்லை அன்னெசரி வெப்சைட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு எதனா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ளே மேக்ஸிமம் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு என்ன நீங்கள் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறீங்களோ மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து சேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ளேயும் வேறு வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ளேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு பேஸில் தான் ஹேக்கர்ஸ் டார்க்
இந்த வெப்சைட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் அந்த வலைதளத்தை அந்த வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணிட்டாங்க ஓகேங்களா, அப்போ என்ன ஆகுனா அதில் இருக்கிற டோட்டல் டேட்டாவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கெட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்குன்னா சேல் பண்ணிவிடுவாங்க, இல்லை அவங்க டாட் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட். ஸோ நீங்களும் உங்களுடைய ஜிமெயில் பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாவது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அந்த அக்கௌண்ட்டு புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்த சேம் பாஸ்வேர்டை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நாவும் நீங்களும் உங்கள் இமெயில் ஐடியை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லீக் பண்ணியிருக்காங்களா இல்லையா. ஸோ இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, உங்கள் ஃபேமிலி இருக்காங்களா அவங்களும் நீங்கள் சேம் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நல்ல ஒரு செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்.